விரைவு செய்திகள். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் நடப்பாண்டில் ஊக்கமருந்து ஒழிப்புக்கான யுனெஸ்கோ நிதிக்கு 72,124 அமெரிக்க டாலர்களை இந்தியாவின் பங்களிப்பாக வழங்கியுள்ளது. பாரிஸில் நடைபெற்ற மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி யுனெஸ்கோவிற்கு ஒவ்வொரு நாடுகளும் தங்களின் பங்களிப்பை வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்படி இந்தியா விளையாட்டில் ஊக்கமருந்து ஒழிப்புக்கான யுனெஸ்கோ நிதிக்கு பங்களிப்பை அளித்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022-23 கல்வியாண்டுக்கான மத்திய பல்கலைக்கழகங்களின் இளங்கலை படிப்புகளில் சேர்வதற்காக நுழைவுத் தேர்வினை தேசிய தேர்வு முகமை நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நுழைவுத் தேர்வு தமிழ், ஆங்கிலம், இந்தி உட்பட 13 மொழிகளிலும் நடத்தப்படும். இதற்காக நாடு முழுவதும் 547 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 13 நகரங்களிலும் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. வரும் மே 6 வரை ஆன்லைன் மூலம் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் தங்கள் பணியை தொடர தகுதியற்றவர்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இளநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் தொடர்ந்த வழக்கு நீதிபதி கிருஷ்ணகுமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஆண்டுதோறும் ஆசிரியர் தேர்வை நடத்த வேண்டும் என்றும், அறிவு, திறமை, தொழில்நுட்ப அளவில் தங்களை முன்னேற்றிக் கொள்ளும் ஆசிரியர்களால் மட்டுமே திறமையாக பயிற்றுவிக்க முடியும் என்றும் உத்தரவிட்டார். மத்திய அரசின் முக்கிய திட்டங்கள் குறித்து விவாதிக்க தென்மாநில சுகாதார செயலாளர்களின் கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய தேசிய சுகாதார ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மருத்துவர் RS சர்மா, ஆயுஷ்மான் பாரத் என்ற ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் அதிகம் பயன்பெற்ற மாநிலங்களில் தமிழ்நாடு 2 இடம் வகிப்பதாக குறிப்பிட்டார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேசிய சுகாதார ஆணையத்தின் கூடுதல் தலைமைச் செயல் அதிகாரி மருத்துவர் பிரவீன் கிடம், துணை தலைமைச் செயல் அதிகாரி மருத்துவர் விபுல் அகர்வால் மற்றும் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்ட இயக்குநர் மருத்துவர் உமா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் பங்கேற்ற கல்லூரி மாணவ மாணவிகள், நாட்டு நலப்பணித் திட்ட மாணவர்கள் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வீதி வீதியாக விநியோகம் செய்தனர். போதைப் பொருட்களுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் பேரணியில் மாணவ மாணவிகள் ஏந்திச் சென்றனா்.